அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தினமும் ஓர் உபதேசம் உலக நெருப்பு நரக நெருப்பின் எழுபதில் ஒரு பங்காகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதியாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தீயின் மூலம் காயம் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு சிறு தீக்குச்சி மூலம் ஏற்படக்கூடிய தீ காயமே மிக கடுமையானதென்றால் உடல் முழுவதும் ஒருவருக்கு தீயினால் புண் ஏற்பட்டால் அவர் எந்த அளவிற்கு சிரமப்படுவார் என்பதை நாம் பார்த்தும் கேட்டும் அனுபவித்தும் வைத்திருக்கின்றோம் அவ்வாறு இருக்க உலக நெருப்பினால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பே இந்த அளவிற்கு கடுமையானதென்றால் இந்த உலக நெருப்பை போன்று எழுபது மடங்கு கூடுதல் வெப்பத்தன்மை கொண்ட நரக நெருப்பு எந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும் அப்படிப்பட்ட நரகத்திற்கு செல்வதை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் நல்ல காரியங்களில் அதிக அக்கறையும் தீமைகளை விட்டு விலகுவதில் மிகுந்த முயற்சியும் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை விளக்கும் விதமாகவே உலக நெருப்பு என்பது நரக நெருப்பின் எழுபதில் ஒரு பங்கு என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கும் விதமாக நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் அல்லாஹுவை அஞ்சி புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக வாஹிருதா அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா